பயப்படாத உனக்கு ஒண்ணும் ஆகாது நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது புரியுதா இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு தைரியமா போய் சொல்லு உன்னை யாரும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க போலீஸ் தேடுறாங்க தீவிரவாதிங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்களே அது ஏன்பா உங்களை கண்டா சுட்டுடுவேன் கொன்னுடுவேன் சொல்றேன் ஏன்பா யூனியன் லீடரா இருக்கிறது தப்பாப்பா தூத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டியா பரிச்சில கிரிச்சில ஃபைல் ஆயிட்டியா பின்ன வீட்டுல யாருக்கிட்ட சண்டை போட்டியா எனக்கு வீட்டுல யாருமே கிடையாது
இல்லை, ஊரில் எதுனா தகராறு பண்ணியா? பணம் இன்னும் திருநியா? நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன். பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே நாலு பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பு இல்ல. क्या बोलता है सर? क्या बोलता है वो? आई लिश वही देते सर. क्या गाली दिया बोलो भी हरामजादा बोल.
बोला ना मत रची। बच्चे गुस्सा आता है, मारना है मुझे, मारना है, मारो 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 नी शत्रु। क्या वो क्या बोलता है, वो क्या बोलता है? वो मद्रासी साहब, मालूम नहीं। अरे मद्रासी, मेरी भाषा में बोल। साला मार का के भी सुधरा नहीं, चलो निकाल। झोपड़ी का कीड़ा। हेलो, अड़ी रुम्ब पट्टिरुक्का? अड़ी पट्टिरुच्चा? अन्ना முனிசாமியோட தாயார் செத்து போயிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ண காசு இல்ல அவங்கிட்ட, அதுக்காக நீ கடலுக்கு போய் சாகுறீங்கறியா? சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். ஹுசைன் பாய் வாக்கு தவற மாட்டான். ஹுசைன் பாய் வாக்கு தவறாது. நீங்க போய் பாடுங்க. என்னப்பா சொல்ற? இந்த தடவை சரக்கு நான் எடுத்துட்டு வரேன். அண்ணா, வாப்பாவே கடலுக்கு போவேணா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்ட. வேண்டாம் வேலு, இந்த பாவம் என்னோடவே போகட்டும். பாப்பா, இது பாவம் இல்ல. நாலு பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. சகிலா, பாப்பா கூட்டு போ. முத முதல்ல தொழிலுக்கு போறமே பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டையோட. என்னது அது? உப்பு மூட்டைய டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது. உப்பு அதான் சொன்னேன். நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு, இந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டி வை.
தூத்துக்குடி ஆளெல்லாம் இந்த தொழில கூட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. எனக்கு சரக்கு படகுல இருந்தாதானே சரக்கு உள்ள போட்டுட்டல்ல ஆமா கஸ்டம்ஸ் காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம் துரை நம்மள கேப்பானே அதுக்கு என்ன பண்றது இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம் நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியா இப்ப எப்படி சரக்கு எடுக்கிறது சரி தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும் என்ன ஆகும் நனையும் நனைஞ்சா கரையும் கரைஞ்சா டியூப் மேல வரும் டியூப் மேல வந்தா பலானது மேல வரும் வேலு நீ பெரிய ஆளு வேலு பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போறூத்துக்கு மூஞ்சிலிடுறான் போய் சரக்கு ₹200 கொடுத்தான் பாதல் 2000 என்ன 2000 என்ன வேலு இது பாப்பா எப்பவுமே 200 தானே வாங்குவாரு நீ 2000 கேக்குறிய திமிரா துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போ அவ்வளவுதான் கொடுக்கலன்னா சரக்க தூக்கி தண்ணில போட்டுருவேன் மிரட்டுறியா இல்ல என்ன மணியா அது வேலை என்ன தெரியுமா உனக்கு தெரியாது நீ சொல்லு நிறுத்தியா நிறுத்தி சொல்ல அப்ப காசு தர தர நீ கேட்டக்குள்ளே வாங்கிக்கோ யார் ஹுசைன் பயாளங்களா 2000 வாங்கிட்டாங்களா சொல்லண்டா ஆமாங்க ஆமா சொல்றது வெக்கமா இல்ல உனக்கு டே இன்ஸ்பெக்டர் கேள்வி கூப்பிட்டு வா உஸ்தேன் பாய் உயிரோட இருக்க கூடாது புரியுதா என்னாச்சுப்பா என்னப்பா இவ்வளவு பணம் உங்க சம்பளம் தினம் உயிர பணம் வச்சு தொழில் பண்றீங்களே அதுக்கு உண்மையான சம்பளம் இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம் இது உங்களுக்கு இல்ல உங்ககிட்ட உதவின்னு தேடி வராங்களே அவங்களுக்கு வச்சுங்க என் கூலி 200 தானே 200 தானே அதை நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கும் செல்வாக்கும் இது உங்களுக்கு பேலோ வா சீக்கிரம் வா எங்கடா எங்கன்னு கேட்காத பலான எடுத்து கூட்டு போறோம் வா நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி அந்தி மலரும் நந்தவனம் நான் அள்ளி பருகும் கம்பரசம் நான் நான் சிரித்தால் சிரித்தால் தீபாவளி
ஒரு மணி
மணிக்கு விட்டா போதும், நான் இங்கே படிச்சுக்குவேன். புஸ்தகம் சரி படி. போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாப்பாவையா? ஆமா, நான் திரும்பி வரவே இல்ல. क्या हालत बना रखी है पुलिस वालों ने इसकी, किसी को भी नहीं छोड़ा. அண்ணா அண்ணா அண்ணா, ஏன் இப்படி? இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவர போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்க அண்ணா. எனக்கு இப்ப பாப்பா வேணும். நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன் சொல்லிருக்கல்ல. எனக்கு இப்ப பாப்பா வேணும். எனக்கு இப்ப பாப்பா வேணும். எனக்கு இப்ப பாப்பா வேணும். சந்தோஷம் தானே உனக்கு? இப்ப சந்தோஷம் தானே? அந்த கிழவன் பாட்டுக்கு அஞ்சோ புத்த சம்பாதிச்சுட்டு இருந்தான். பெரிய புடிங்க மாதிரி உள்ள புகுந்து பேரம் பேசினே. இப்ப அவனுக்கு நடந்த கதைய பாத்தியா? தொங்குறான். நீ அவனை மட்டும் கொள்ளல, அவனை நம்பியிருந்த பத்து குடும்பத்துக்கு கொண்டுட்டேன். பாப்பாவை யாரு உள்ள கூட்டு போனது? வேற யாரு? அந்த காட்டா இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போனானா. எங்க அவன்? யாருக்கு தெரியும்? ஷகிலாவை பாத்துக்க. அட போய ஷகிலாவை பாத்துக்க. ஏய், யாரா மத்பீனா? மன்னை பீதி கவுனாய். अबे तू पियो पियो
ஐயோ कैसे हुआ? बीटन टू डेथ सर। वेपन मिला? अभी तक नहीं सर। कोई सस्पेक्ट है? इन्वेस्टिगेटिंग सर। निकालो। वेयर आर द विटनेसेस? हाँ? विटनेसेस किधर है? विटनेसेस नहीं है साहब। व्हाट डू यू मीन? यारों पाकलें सोल रहा हूँ। उंगल तमिल तेरी नहीं है? तमिल ये विचारी क्यों नहीं जाने? पट्टा पाल लड़ची कुंडर कांगे? साक्षी इंगले इल्ले ना इन्ना अर्थ விசாரிச்சேன் சார் மிரட்டி பார்த்தேன் கத்தி பார்த்தேன் எதுவுமே பார்க்கலன்னு சாதிக்கிறாங்க ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க ஒருத்தரும் பார்க்கலையாமா யார் அடிச்சு கொன்னுன்னு ஒருத்தருக்கும் தெரியாதாமா அவங்களா சொல்லலன்னா சொல்ல வைக்கணும் ஏய் இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொன்னது யாரு எனக்கு தெரியாது நான் பார்க்க யார் அடிச்சு கொன்னது எனக்கு தெரியாது நான் பார்க்கல உன் வீட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு பார்க்கலையா இங்க இருக்கிறவங்க யாராவது நான் பார்த்தேன் எனக்கு தெரியும்னு சொல்ற வரைக்கும் இந்த பையன் அடி வாங்க போறான் யார் அடிச்சு கொன்னது எனக்கு தெரியாது நான் பார்க்கல யார் அடிச்சு கொன்னது எனக்கு தெரியாது நான் பார்க்கல எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் யார் அடிச்சு கொன்னது தெரியுமா தெரியும்
யாரு? இங்க எல்லார் முன்னாடியும் சொல்ல பயமா இருந்தா தனியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது பயம் இல்லைங்க, பெருமை. இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு கொல்ல இங்க ஒரு ஆம்பளை இருக்காங்கிற பெருமை. குழந்தைங்களும் பொம்பளைங்களும் இனிமே நீங்க நிம்மதியா வாழலாங்கிற பெருமை. அப்பாவி ஏழுங்க, அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு இங்க இன்னொரு தெய்வம் இருக்குங்கிற பெருமை. நாங்க எதுக்குங்க அவனை காட்டி கொடுக்கணும்? நீங்க மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா? எங்க உயிர் போனாலும் சரி நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். இந்தாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் பார்க்கல. வாடா, குழந்தைய போட்டு அடிக்கிறவங்களும் அடிக்கிறாங்க. நீங்கெல்லாம் உண்மையை மறைக்கலாம், ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுங்க, செத்தது ஒரு போலீஸ் ஆபீசர், டிபார்ட்மெண்ட் சும்மா விடாது. I want a detailed and thorough investigation. Yes, sir. Take in all the suspects. Yes, sir. I want a report on my table. First thing in the morning. Yes, yes, sir. வேணாங்க. இல்ல, ரெண்டு டீ சாப்பிட்டோம். இல்ல, ஒண்ணு வேணாங்க. என்ன, இது புதுசா இருக்கு? ஆமா, ஒண்ணு வேணாங்க. நீங்க வந்தா போதும். வேலு, பிட்டு, இனிமே அப்படித்தான். ஏன் அப்படித்தான் அப்பா? வாங்க. नमस्ते, मेरा बाबा मर गया, मर गया, बात कौन आया? काकी, बाबा मर गया। अजीत, असर नहीं। இது பிறந்ததில இருந்தே இப்படி தானா? மூளை வளர்ச்சி குறைவா? नमस्ते, मेरा बाबा मर गया। अजी, नमस्ते। अजी, क्या है? बाबा मर गया। इवंग दा इंस्पेक्टर क्या लगा समसारा मन करले? जी। ना, इंस्पेक्टर क्या लगा ग्रुप में कार्डन पट रखे हैं। अदा त्रिपी कुड़ते पोला नों ने। அவரு மாசம் மாசம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாரோ அதான் எப்படியாவது கொடுத்துறேன். சொல்வா, சொல்லு. வேலு, என்ன சொல்ற? நீ ஜெயி, பைசா வீணா. அம்மா, இது உங்களுக்கு இல்ல, இந்த பையனுக்கா? சின்ன வயசுல அப்பா கொடூரமா செத்தா புள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். பாபா மறுகையா? இந்த புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாது. தயவு செய்து மறுத்துறாதீங்க. நான் பட்ட கடனை நான் எப்படியாவது கட்ட போறங்களா? அப்ப வீடெல்லாம் இடிச்சிர போறங்களா? அது எப்படி இடிப்பாங்க? இது என்ன உங்களுக்கு சொந்தமான நிலமா? சொந்தம் தானா? இந்த நிலத்தை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாராம். யாரு? அதுவும் சேட்டு. சேட்டு? சரி, நம்ம ஆள்ல யாராவது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இவருக்கு தெரியும். நல்லா பேசுவீங்களா? தெரியும். சரி, பாங்க.
एक मिनट सेठ जी, यहाँ क्या हो रहा है बता सकते हैं? देखते नहीं दोस्त, हम यहाँ काम कर रहे हैं, आप जरा चुप बैठेंगे? ये तो वेला विषय अवर वेला सारे आना अद எங்க வீட்டுக்கு நடுவுல எல்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு அது என்னன்னு கேளுங்க माफ कीजिए सेठ जी, हमें सिर्फ ये जानना है यहाँ क्या हो रहा है। आपको दिखाई नहीं दे रहा है, हम क्या यहाँ झक मार रहे हैं? 10 लाख की फैक्ट्री लगा रहे हैं, 10 लाख आप समझते हैं? जाओ जाओ अपना काम करो, जाओ। 10 लाख रुपए की फैक्ट्री? सर, इंगे 10000 रुपए इरुका यार केट 10 लाख रुपए फैक्ट्री कटराना सेठ? ऐसे नहीं सेठ जी, ये ओ बार बार आपको कह दिया, आपके दिमाग में भूसा भरा है, आप अपने आप को क्या समझते हैं? वैसे नहीं, वो क्या पूछ रहे? सुनो भाइयों, आपको जो भी पूछना है उनसे पूछिए, मैंने सारा मामला उनसे निपटा दिया है, आप जाइए ना, जाइए ना। अरे आप भी जाओ। बोल रहा हूँ यार, चीज तो पुण्य मोत रही है, आइया वे नेर ले बंद चिंगे। என்ன கிருஷ்ணா எப்படி இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல நேரத்துக்கு ஐயாவே வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னங்க இது? என்ன வேலை? இல்ல ஏதோ ஃபேக்டரி கிட்டின் பேசிக்கிறாங்க. ஆ, செட் எடுத்து வாங்கிட்டா. எப்படிங்க இவ்வளவு ஜனம் குடி இருக்கு? என்ன பண்றது? நிலம் புறம்போக்கு நிலம், காசு கொடுத்து வாங்கிட்டா. ஐயா ஒரு வார்த்தை சொல்ல கூடாதுங்களா? சொன்னேன் கிருஷ்ணா, பத்திரத்தை காட்டுறானே, பத்திரத்தை காட்டுறேன். கவர்மெண்ட் சீல் போட்டு பத்திரம். நான் இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது கிருஷ்ணா? இடத்தை காலி பண்ண வேண்டியதா? இதுவரைக்கும் வாடகை கொடுத்தோமா, வரி கட்டணுமா? தோர சேட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? என்ன விலைக்கு வித்தீங்க எங்க எல்லாரையும்? சொல்லுங்க என்ன விலைக்கு வித்தீங்க? தோர சாப் சப் ठीक ठाक है, कुछ गड़बड़ तो नहीं? कोई बात नहीं, तो चलिए हमारे साथ। अच्छा, अभी आता हूँ। आइए, वंडे तो बिना डिवा ना सेट उड़ा पड़ा। सब अंदर घुसे चले आ रहे हो, क्या बात है? என்ன வேல? என்ன மணிக்கு? என்னது? சேட்டுக்கு குடி இருக்கற விட்டு உடைக்கிறதுன்னா என்னன்னு புரியல, காட்டு. अरे भाई साहब, अरे रुकिए, अरे ये क्या क्या क्या, अरे ये क्या कर रहे हो आप लोग? अरे भाई साहब, अरे भाई, अरे तुम क्या कर रहे हो तुम लोग? Thank you.
पुण्णा पुण्णा बंद कर दीजिए साहब, मैं आपके पैर मत छोड़िए साहब, साहब साहब मेरे छोटे छोटे बाल बच्चे हैं दोरे साहब, मुझे वो धारवे की जमीन नहीं चाहिए, मुझे फैक्ट्री नहीं बनाना। सेट पत्र कड़ी पड़ सुन डॉक्यूमेंट जल्दी निकालो यार, डॉक्यूमेंट फाड़ो किया கணக்கு பரீட்சை என்னாச்சு எழுதுனல்ல? ஏய் பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொந்தரவு அதில்ல கூட பேசினா அழுதுருவேன் பயமா இருக்கு, கால புடிச்சுக்கிட்டு அழுதுருவேன் பயமா இருக்கு, எனக்கு வேறையா பாத்தீங்களா அழுதுருவேன் சொன்னல்ல, கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? இப்ப என்ன வேலை இது திடீர்னு? தாலி கயிறாவது வேணாமா? ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுப்போம். இல்ல வேலு போ. पातिक गौ हवामहे निदीनन्त्वा निदिपातिक गौ हवामहे वासुमाम आहमजा निगलमादम्मा तुमजा शीघ्रमादम्मा षष्टि न इन्द्रौ मनःसर्वाः षष्टि न पूखा विश्वामेधाः षष्टि रक्षौ रक्षमा अनिष्टमामे षष्टि नौ वष्टते दातास्तु मङ्गलम् भगवान् विष्णौ சங்கீதம்
வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் பாக்கணும் அப்ப குளிச்சிட கதை உங்களுக்கு என்ன வேணும் நீ நாக்கியர் பையனா தம்பி பேர் என்ன சூர்யா என் பேர் சார்மதி வேல் நாக்கியர் பம்பாய்க்கு வந்த புதுசுல உன்ன மாதிரியே இருப்பாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என் பையனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் பாத்துக்கறேன் ஐயா நான் பாத்துக்கறேன் சொல்லிட்டேன்ல சரிங்க நான் வரேங்க மாணிக்க ஹாய் யா அழற எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு நீ என்ன செஞ்ச காசு திருடுன அத சொல்லு இனிமே திருடாத என்ன ஐயரே நந்தாயிரு நந்தாயிரு இதுக்கு கொஞ்சம் காசு கொடு என்ன காயம் நான் கீழே விழுந்துட்டேன்
என்ன பாலு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? நீலா நீ ஏன் அழற? கணக்கு டீச்சர் அடிச்சாங்க. நீ என்ன பண்ண? கணக்கு தப்பா போட்ட. டீச்சர் பேர் என்ன? ரட்டச்சோட கனக. ஐரே செல்வா கிட்ட சொல்லி டீச்சரை ரெண்டு போட சொல்லு. நான் நல்லா இருக்கியா? அப்புறம் வந்து என்ன பாரு. உனக்கு என்ன வேணும்? உசுறு போயிடும் போல இருக்கியா? என் குழந்தைய காப்பாத்துங்கய்யா, என் குழந்தைய காப்பாத்துங்க. யாரு? என் கையிலேயே என் குழந்தை செத்துடும் போல இருக்கியா? காப்பாத்துங்கய்யா. இருங்க, என்ன ஆச்சு? ரெண்டு நாளா ரத்தம் வந்து எடுக்குதுயா, கண்ணே திறக்கல. எனக்கு வேற யார் யார் இருக்காங்க? காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்க. ரெண்டு நாளா நில சட்டையிடும். எமர்ஜென்சி வார்டு அங்க இருக்கே சார். டைம் ஓகேயா? ஐயா வணக்கம். ஏ பேபி, ஐ ஃபீவர், டேஞ்சர், அர்ஜென்ட். நீங்க தான். ஐ அம் சாரி, கம் டுமாரோ மார்னிங். யோ கல்சு யோ. ஐயா குழந்தை செத்து போறியா? ஐ அம் சாரி, अभी एडमिशन नहीं। अगर बीमार बढ़ जाएगा तो अरे बोला ना क्या? अरे डॉक्टर पैर नंगल। आपका नाम क्या है? साहब पूछ रहा है। क्यों क्यों? बेटा एड्रेस नंगल। आप कहाँ रहते हैं? घर का एड्रेस क्या है? एड्रेस कोलंदो कुटी रखा है ना इलंगल। कितने बाल बच्चे हैं आपको? बच्चे? இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. अगर आपका बच्चे को फिगर है तो ये बच्चे को போங்க. குழந்தைக்கு வைத்திய பண்ணுங்க. சாவ் போல்ற போங்க. சிஸ்டர், சிஸ்டர் குழந்தை சாவு கிடக்குது, நீங்களா என்ன சரச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன ஐயா, நீங்களாவது ஆம்புலன்ஸ் கூப்பிட கூடாது? கூப்பிட்டோம், வரமாட்டாங்களாம். ஏன் வந்தோன்னு? அது சேரி பக்கம். ஓஹோ, சேரி பக்கம் தான். வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களாம். இல்ல, இதுவரைக்கும் இங்க ஆம்புலன்ஸ் வந்ததே இல்லையா? என்ன வயசு குழந்தைக்கு? 1.5 வயசு. இந்த குழந்தை சேர்த்தா கொடுப்பானே அந்த டாக்டர்? ஏழைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏழை உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்ல. நீங்க ராசாயண்ணி, ஒரு உயிரை காப்பாத்திருக்கிற எங்களால முடியாது, நீ செஞ்சிருக்கிறயா? நான் தப்பா நினைக்கிறேன்.
சாந்தி மழை மேகம் தங்கம் அழைத்துவும் திருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளாம் மழை தூங்கிருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் போனது மாடங்கள் கலை கூடங்கள் யார் செய்தார் அதை நாம் செய்தோம் நாடாளும் ஒரு ராஜாங்கம் யார் தந்தார் அதை நாம் தந்தோம் தேசம் என்னும் சோலையின் வேர்கள் நாங்களே தியாகம் என்னும் ஜோதியின் தீபம் நாங்களே அது கொட்டும் நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும் மழை தூவும் திருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளா இடி கொட்டு மேடம் அது கொட்டும் நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும் தெரியாது અમારે દવાતે માઝા માચુ અરે આને તો બિચારાની આવડે છે કે આપણો માણસ છે અરે વાહ આવો આઈ કરે
மூணு பெரிய புள்ளிங்களும் காத்துக்கணும் இருக்காங்க இங்க லாலாஜியோட சேர்த்து நாலு இவங்க நாலு பேர் சொத்தையும் சேர்த்தா 100 கோடி ரூபாய் தேரும் பார்க்கறதுக்கு அப்படியா இருக்கானுங்க நம்ம லோக்கலு இவனுங்க இன்டர்நேஷ்னலு இவனுங்க நாலு பேர் நுழையாத நாடு கிடையாது கடத்தாத பொருள் கிடையாது இவனுங்களை தேடாத போலீஸும் கிடையாது நம்ம அஞ்சாவது ஓ ஓ வேலுபாய் மீட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் महिम धारावी एरिया का बड़ा आदमी श्री वेलु नायकर अपना वेलु भाई और वेलु भाई इनसे मिलिए आई नो चंद्रकांत कोहली साहब नाम परसोबा मट आइलैंड किंग 52 पॉट्स फॉर 1400 किंदी लेना है 400 400 आदमी पोरगा चंगला है ये है सलाम अलैकुम वालेकुम अस्सलाम முஸ்தாபா பாய் கல்பா தேவி பைக்குல்லா கிங் பிக் சிம்பி கம்பெனி ஒன் ஹோட்டல் துபாய் ரெட்டி காரு பிரதர்ஸ் ஆல் ஃபேமிலி ஒர்க்கிங் ஹார்பர் பாஸ் நோ கோயிங் இன்சைட் அவுட் சைட் ரெட்டி காரு பர்மிஷன் நோ நத்திங் అన్ని బాగా తెలుసుకున్నారనమాట ఆ బోత్ హోంవర్క్ కియా హై ఇస్నే తెలుంగు బాగా రాదా పర్వాలేదు ఓ బాయ్ అరే సవాల్ తో హజారన్ లోగో కా హై హజారన్ లోగో కా మజ్దూరీ ఫసా హై 6 మహీనా కోచే భూకా పడేగా నీ తో భీక్ కోలి రెడ్డి ముట్టికిరానంగ ఎన్నను ప్రీదా హార్బర్ లో పోలీస్ గడబడి జాస్తి ఆయిచి 6 మాసం తోయిల ఆర పొన్నంగరా రెడ్డి முடியாதுங்கிறான் கோலி அதனே அது மட்டும் இல்லை போலீஸ் இறக்கம் பாய் இறக்கம் 30 லட்சம் ரூபாய் மாட்டிக்கிச்சு கப்பலில் ரெட்டி எடுக்க முடியாதுங்கிறான் விடுவானா கோலி லாலாஜி ரெட்டி காரு முடியாது நாட் பாசிபிள் நாட் பாசிபிள்ங்கிறாரு நான் ட்ரை பண்ணுறேன் ஒன் ட்ரை ரெட்டியாரால முடியாதத நீ செய்ய போறியா இதுகோ நுவ்வு பச்சா ஊர்க்கோ கப்பல்ல இருந்து இவங்க சரக்க நான் வெளியே கொண்டு வர நூ வேலை தீஸ்கோஸ்தாவ் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் தெரியும் மாட்டிக்கிட்டா க்ளோஸ் ஆனா வெளியே கொண்டு வந்துட்டா கோழி சாப் கப்பல் மால் அவுட் ஆஹா ठीक है ट्राई करो तुम नहीं नहीं ये नहीं होगा ரெட்டியாரா ரெட்டியாரா ஐரே ரெட்டியாரால முடியாதத நான் செஞ்சிட்டா அதுக்கு அப்புறம் ஹார்பர் என்னோடதுன்னு சொல்லுங்க अरे अब क्या सुनूंगा अगर हमारा साहब ने ये काम कर दिया तो उसके बाद उसके बाद हार्बर का किंग हमारा साहब होगा रेडियर नहीं अला माटला कोड़ दो करेक्ट मा वील तो माटला कोड़ दो माटलाते मास स्टेटस सक दूंगी कावलंटे मेरे माटला कोड़ी वीरू रेडियर जाने दो किसी को काम तो करना ही है मैंने फैसला कर लिया है वेलो भाई ट्राई करेंगे लाला जी नो कोली साहब मंजूर है आप क्या कहते हैं मंजूर ये मेरा आखिरी फैसला है वेलो भाई यू डू इट नाइक रहा இவ்வளவு நாள் கழிச்சு கடலுக்கு வந்திருக்கிறோம் வெறும் கையோட வந்துட்டேன் நினைக்கிறேன் ஒரு புட்டி கொண்டு வந்திருக்கும் நினைக்கிறேன் வேணும்னா கொண்டு வந்திருக்கிறது தனியா வேற வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு குட்டி கொண்டு வந்திருக்கணும் நினைக்கிறேன் அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்திருக்கிறது என்ன சொன்னி அவ்வளவு காஞ்சி கிடந்தா அதையும் கூட்டு வந்திருக்கிறதான அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே நெல்லா அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு
ஐயா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் துண ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடுஞ்சாத்தாம் போகும் நெல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஹொய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒரு நரி கழநரிதான் இங்கு ஆடுற நரியில பல நரிக்குள்ள நரிதான் ஆஹா ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான் இங்கு ஆடுற நரியில பல நரிக்குள்ள நரிதான் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான் மண்ணுக்கு போகுற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தன்னம் தன்னந்தான் தின்னா பசியது தீந்திடுதா அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓம் கூட்டாளி நல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் தரையில பார்த்திருக்கேன் விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் ஆஹா துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன் விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன் காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா வறுமையும் கொடுமைய பார்த்தவன்தாவோ உடையில வறுமையும் வேண்டாமா அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓம் கூட்டாளி நல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே நல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் நல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் வணக்கம் லாலாஜி. கோழி சரக்கையும் பாய் சரக்கையும் கொண்டு வந்திருக்கேன். அரே வா மாலா கியா வா வேலு பாய் கியா கமால் கியா குட் வேலு பாய். அரே ரெடி அப் கியா மூ திகாயேகா வேலு பாய் ஹவ் மச் மணி கிட்னா தும்கு பைசா தேனா. பைசா வேணா, இது என்னுடைய பர்ஸ் ரெட்டியாருங்களுக்கு பசண்டே சார். தோஃபா gift
నేనప్పుడే ఇవన్నెలా విడకూడదు. ఇప్పుడు చూసారా, కస్టమ్స్ ఇన్ఫార్మ్ పని కూడా ఎలా తెచ్చాడో తెలియదే. ఈ ఇన్ఫార్ము కస్టమ్స్ అన్ని సరివరాడు. నమ్మ ఆళ్ళు నాలుగు పేరు వచ్చి అవన్న ఎలా ముడిచి పట్టుకును. ఇప్పుడేం ప్రయోజనం? ఇదెల్లా వెళ్ళి తెరించా రెడ్డి కుటుంబ గౌరవం అంతే. గౌరవం మటం కాదు, రెడ్డి కుటుంబమే క్లోజ్. మన అందరం నెల్లూరు పోవాల్సిందే. వీరు చంపే కొన్నడు அந்த வேலு நாயக்கன், அந்த பொண்டாட்டி, அந்த ரெண்டு குழந்தைகள் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் அப்ப மடியிலேயே தூங்கிட்டாங்களா? சூர்யாவை பாருங்களே, கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்குறது கூட அப்பா மாதிரியே தூங்குறா. பெரியவனானா அப்பா மாதிரி ஆகணுமா? தனம் நூறு தடவையாவது சொல்றான். நிஜமா? தப்பு பண்றோம். ஏன் தொழில் என்னோட போட்டோம்? இதுங்களுக்கு ஏன் பசங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது? இவங்கெல்லாம் படிக்கணும், பெரிய பெரிய படிப்பு படிக்கணும். ரெண்டையும் மெட்ராஸுக்கு அனுப்பு. சக்கையில் கூட தங்கி அங்கேயே படிக்கிட்டேன். அப்போ தான் ஏன் பாதிப்பு இருக்காது. உன் குழந்தை ஒன்றை விட்டு வளருமேனு பார்க்குறியா? நீங்கள் இருப்பீங்களா? இவ்வளோ உயிராக இருக்கீங்க, இதுங்களை விட்டுட்டு எப்படி இருப்பீங்க? ஆபத்து வந்திருக்கேன். போதும். யாரு? யார் நீங்க? நாகிரையாவ வர சொல்லாதீங்க, அவர் உயிருக்கு ஆபத்து. ஆஸ்தி கரையும் போது ரெட்டி குடும்பத்தில் ஒரு ஆம்பளை உயிரோடு இருக்கக்கூடாது. ஹரி ஓம். ஜேஷ்ட மாசே பிருகுவாசரே நம பாரியா நிலா நான் வேலோ பாரியா தர்ப்பணம் பாசம் சாதம் கரிஷ்யே சங்கல்பா. Oh.
अबे कौन है? பையன் சபா கணேஷ்
வழக்கம் போல குழந்தை சார்மதி பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். விநாயகர் பெருமானுக்கு பிரசாத் அனுப்பிவிங்க, குழந்தை க்ஷேமமா இருப்பா. என்னது குழந்தையா நினைக்கிற கேட்டீங்களா? சாரு குழந்தையா சாஸ்திரிகளா பண்ற லூட்டி தாங்க முடியல. நாய்க்கர் பாடி திண்டாட்டம் தான். கை என்ன வேலை ஐயா நாய்க்கர் இருக்காரா? இருங்க வருவாரு. என் பேர் சங்கரன். ஒரு காலத்துல அவருக்கு ரொம்ப வேண்டியவன், இப்ப டச் விட்டு போச்சு. அவர் அவசரமா பாக்கணும். என்ன விஷயம்? நாய்க்கர் இல்லீங்களா? ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு போயிடுறேன். அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு, வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு கேக்குறாருல்ல சொல்லுங்க. அவர் நாய்க்கிற புள்ளதான். அப்படியா? ஐயா எனக்கு ஒரே பையன். இந்த நாலு வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு. பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் ரெடிங்க. நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும். பதறாம சொல்லுங்க. என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போயிட்டு வர்றச்சே. சொல்லுங்க. ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டான். குழந்தைக்கு என்னாச்சு? அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க. அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க. ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை காரு வர்ற தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க. அவன் முழு ஃபியூச்சரும் பாழா போயிடுச்சுங்க. என்ன வண்டி? ஐயா இடிச்சது என்ன வண்டி? அம்பாசிடர். யாருது? என் வண்டி தாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க வண்டி தொலைஞ்சு மூணு நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட் நேத்து தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, அது எங்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. வெள்ளச்சாமி உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்குங்க. ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? மாட்டுங்க. மட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போய் இடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சரிங்க. ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க, உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன். நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான். தம்பி தைரியமா போயிட்டு வாங்க. நான் வேலு நாயக்கர் பையன், கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். வர்றேன் தம்பி. பாருப்பா இந்த புள்ளைய, நேத்து வரைக்கும் அரணாச்சார போட்டு இருந்தா இன்னைக்கு நாய்க்கரே மிஞ்சிட்டியே. டேய் அப்பா எப்படி தீத்து வைப்போறோ அதே மாதிரி தீத்து வச்சிட்டடா. கண்ணா நீ பெரிய ஆளாக போறடா. நாய்க்கிரா, நூறு வயசு நாய்க்கிரா, இவனுங்க என்ன பண்ணானு கேட்டியா? நம்மள விட ரெண்டு மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு. நீ பார்க்காத விட்டுட்டே நாய்க்கிரா. பார்த்தேன் சூர்யா. வேணாம், இதுக்குள்ள வராது. இல்லப்பா அவர் பை போ. சங்கல்பம் கரிஷ்யாமி ஜபா குசும் சங்கா சம்காஷ்டிபே யம்மாதிதிம் தமோரிம் சர பாபக் நம் பிரண்டோஸ்மி திவாகரம்
जल और पुष्प पानी में सूर्यदेव को नमस्कार करके छोड़ दीजिए। गंगे चमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले स्नानम समर्पयामि। नागर बाबा। अजीत अजीत बाबा 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 मुझे मुझे इंस्पेक्टर बनना है बाबा। இன்ஸ்பெக்டர் ஆகணுமா உனக்கு? அவங்க பிதாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா சொன்னா கேட்காமே போலீஸ் செலெக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் முஜி மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாபா நான் எக்ஸைஸ் ஜாந்தோம் பாபா போலீஸ்க்கு எக்ஸைஸ் ஜாந்தோம் கரோ கரோ இல்லை வேணாம். அட்டென்ஷன் बाबा स्टैटिस बोलो बाबा। सर बोलो स्टैटिस। बाबा बना दो बाबा। सर इनमें नीदा है ना इंस्पेक्टर या सुंदर इंस्पेक्टर या ना मट्ट பழைய ராகவன். ஆமா இங்க எதுக்கு தெரியாதுங்க. இதோ இதோ வந்துட்டே இருக்காருங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியும். எங்கிட்ட சர்ச் வாரண்டோ அரெஸ்ட் வாரண்டோ இல்ல. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் வாரண்டோட வர்றதில்ல. இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணணுமோ தாராளமா செஞ்சுக்கங்கடே. நான் போலீஸ் அதிகாரியா வரல, வேலு நாயக்கர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க மேலே உட்காருண்ணா. அப்படிதான் உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். சொல். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆண்டவா அடிச்சு துவச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காத துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேற்று ராத்திரி வெளியே போன துணி வாங்க போன கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த நாலு பசங்க பெரிய எடுத்து பசங்க வெட்ட வெளியில என் பொண்ண வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன், இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார். அதுவும் இல்லை. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னார். விட முடியலையே. என் பொண்ணாச்ச எப்படி விட முடியும்? என் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன்.
துக்கம் புரியுது. இது துக்கம் மட்டும் இல்ல நாயகரே, அந்த பசங்க நானும் பொண்ணு பெத்தவன் தான். நான் பாத்துக்கிறேன், நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, புறப்படும். நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன அதிகாரம் சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏ ஏ எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டம்மா. யாருக்கு? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாமா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே, தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு, அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன் இது? நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற, நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடி படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல, அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாத்தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சாத்தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது, அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. ரொம்ப கிட்ட இருந்ததா முடுங்க நாய்க்கிற. ஏன்பா ஏன்பா என்ன அடிச்சீங்க? ஏன்பா அடிச்சீங்க சொல்லுங்க? ஏன்பா என்ன அடிச்சீங்க? இல்லம்மா செல்வா, அவன் நீ கைய நீட்டி ஆடு. தப்புற பட்டுச்சுல, எனக்கு சரியா பட்டது, உங்களுக்கு தப்புற பட்டுச்சுல. உங்களுக்கு சரியா பட்டது, ஊருக்கு எல்லாம் அநியாயம்னு பட்டது. தப்புதான் இல்ல, என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா, மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க.
அதான் தப்பு. என்ன என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா, விட்டா செத்துருவா. அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும். யாரு? கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி நின்னு நான் பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவன் அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொல்ல பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார். ஒரு சேட் கம்நாட்டை அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடுராத்திரில சுட்டு கொண்டான் பார். அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம்? வேற வழி இல்லட கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்பு இல்லம்மா, நாலு பேர் சாப்பிடறத ஒண்ணா எதுவுமே தப்பு இல்ல. நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர கொன்ன பரவாயில்லையப்பா? சாரு, உனக்கு புரியல? புரியல, புரிய வேண்டாம். புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா, அவரை போ சொல்லுங்க. அவரே கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போ சொல்லுங்க. நான் பாத்து போ சொல்லுங்க. எல்லாம் சரியா, நீ போங்க. நீ போங்க, நினைக்கிறேன் போங்க. நீ போங்க. வாங்க, வேலு நாயக்கரை பார்க்கணும். அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, கொஞ்சம் அவசியம் பார்க்கணும். உட்காருங்க, உட்காருங்க. அப்பா, அப்பா, எஸ்பி வந்திருக்காரு. ராகவன், உங்களை அவசரமும் பார்க்கணுமா? உள்ள வர சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு பாண்டியன் யாரையா தெரியுமா? அப்பா அந்த சேலம் பாண்டியன். கொஞ்ச நாள் எங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனை எங்க டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு எதிராக உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான். அப்ரூவரா மாற போறான். எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான், நான் ஒரு போலீஸ்காரன், என்னால இதை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் வரேன். என் பொண்ணு இப்ப சௌக்கியமா இருக்கா? செல்வா கூப்பிடு. அப்பா. செல்வா இல்லப்பா, பெரிய எடுத்த விஷயமா இருக்கு. என்ன, நீங்க தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இத நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன், என் மேல் நம்பிக்கை இல்லையா? சூர்யா, இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். பாண்டிய கூட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் பேசக்கூடாது. இதுல நம்மளால யாரும் தலையிட மாட்டாங்க. வெளியாலதான் பிடிக்கணும். அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியக்கூடாது. நாம இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது.
நாயக்கர. मैं जो भी कहूंगा मैं जो भी कहूंगा सच कहूंगा सच कहूंगा सच के सिवा और कुछ नहीं कहूंगा और कुछ नहीं कहूंगा। நான் சூர்யா பேசுறேன். பாண்டியன் கோட்லயே வேணாம். ஃபோன்ல வேணாம். யாரோ சரி பண்ணு. நீ கவலைப்படக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சூர்யா சாப் பாண்டியன் க்ளோஸ். உன்னை யாரு இங்க வர சொன்னது? கூண்டில நின்னு ஒரு வார்த்தை பேசல. மர்கய சால. அப்பா நான் வச்சிடுறேன். அப்பா கூப்பிட்டீங்களா? ஒண்ணும் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்க மாட்டியா? என்ன ஐயா என்ன விஷயம்? நீ இந்த நேரத்தில் எல்லாரும் காலங்காத்தாலும் வந்து வாங்க. எஸ்பி சார் நீங்க இந்த நேரத்தில் ஒண்ணும் இல்லையா? வேலுபாய் வேலுபாய் லாலாஜி
भगवान तुम्हारी बहू कसौती ले श्यामत श्यामत ना इरे यार को ऐसा हाई पोचा भाई वेलू भाई अल्लाह ताला की मर्सी इंसान के इख्तियार कुछ भी नहीं ना उन पूरी लंबाई यार को ऐसा हाड़ी गड़ी पटर चा यार ना उन्होंने पैसा निकल गया यार कहना चुस वेलू भाई हिम्मत रखो मेरा बेटा आपका बेटा है My son is your son. Surya. Surya!
நான் போறேன்ப்பா, உங்களை விட்டுட்டு போறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. முதல்ல அம்மாவை கொன்னீங்க, இப்ப அண்ணனையும் கொண்டுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா போதும், நானே புழுகி செத்துருவேன். உங்க மகளா வாழணுங்கிற ஆசையை எனக்கு விட்டு போச்சுப்பா. நான் ஒரு அனாதைன்னு நினைச்சுக்கிறேன். நான் மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடுறேன். வழக்கம் போல சாருமதி பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்கேன், பிரசாதம் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சாரு எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தேடி சொல்லட்டுமா? அவ்வளவு அவ வாழ்க்கை கிடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு பார்த்து கொடுத்துருக்கேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாவம் தெரியல. கஷ்டப்பட மாட்டா, அவன் என் பொண்ணு பழச்சுக்கு தெரியும். புது ஆபீசர் யாராவது இருந்தா பூஜையில் அவங்களும் கலந்துட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நான் பார்க்கிறேன் பூஜை நடத்த நம்ம கிட்ட பர்மிஷன் இல்லையா? பூஜை நடத்துறதுக்கு எவன் கிட்டடா பர்மிஷன் கேட்கணும்? இல்லைங்க, இந்த சீரியல் லைட்டு லவுட் ஸ்பீக்கர் கட்ட போலீஸ் பர்மிஷன் வாங்கலையா? 30 வருஷமா பர்மிஷன் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம், கேட்க வேண்டியது தானே? கேட்டுங்க. 30 வருஷமா இங்க நிறைய தப்பு நடக்குதான், இனிமே அதை நடக்க கூடாது. புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர். கமிஷனர் தமிழ் நற்பணி மன்றம். சீஸ் ஆல் தி வெஹிக்கிள்ஸ் சார். ஏழைகளுக்கு உதவற வண்டி இத போய் நாம சீஸ் பண்ணா எப்படி? ஏழைகளுக்கு மட்டும் லெவர் எதுக்கெல்லாம் உதவுதுன்னு எனக்கு தெரியும். டு வாட் ஐ சே சார். பெரிய எடுத்து சமாச்சாரம், வேல் நாயக்கர் விஷயம், தமிழ் நற்பணி மன்றம் ப்ராப்ளம் ஏதோ வந்துருங்க. உங்களுக்கு சம்பளம் யார் தரா? போலீஸ் டிபார்ட்மெண்டா இல்ல அவங்களா? எஸ் ஆல் தம் ரைட் நவ. Hey!
இவ்வளவு மேல கை வச்சது அசிஸ்டன்ட் கமிஷனர் கமிஷனர் பப்ளிக்ல எல்லார் முன்னாடியும் அடிச்சு விலங்க போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க சே பக்கமல்லைக்கு வந்து சொல்றதுக்கு அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சரிஞ்சு இருந்தீங்களா 35 வருஷம் எவனோ செல்வா மேல கை வச்சிருப்பானா இல்ல வைக்க விட்டு வேணா என்ன 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 பண்ணுமா அவனு எதுக்கு அரெஸ்ட் பண்ணான் அவன் தெரியலீங்க சாமி சொன்ன பாப்பா என்னவா கேட்க வேண்டியதானே வாயில என்ன குழந்தை வச்சிருந்தீங்களா அந்த ஏசி நம்ம ஆள்களை ரோட்ல பார்த்தாலே நிறுத்தி அடிக்கிறது வாய்ச்சாய் மூச்சு போனங்க அண்ணா இத பெரிய தாதா வச்சா கேட்க வேண்டியதானே ஏதாவது கேட்டா உள்ளத்துக்கு ஐயோ உள்ளத்துக்கு போட்டுருவான் பயம் காக்கி சட்டை போட்ட ஒரு குரல் கொடுத்தது தொட நடிக்கிடுவீங்க இதை பார்த்தியா இதெல்லாம் போலீஸ்காரன் கொடுத்தது தான் தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பார் பார் பயந்தா உடம்பு இப்படி இருக்காது எங்க அந்த போலீஸ்காரன் போடு எங்க நாயக்கிற வேணாம் நீங்க எதுக்கு அங்க என்ன நீ பச்சுண்டு உள்ள இருக்கிற யாரு செல்வா யாருக்கு நான் தெரியும் விடு யார் தெரியும் சாமி நீங்க சொல்லுங்க தெரியாதா இல்ல சொல்ல பயப்படுற நீ நாயக்கர் பாபா எனக்கு தெரியும் कमिश्नर साहब बुलाओ कोबड़ो वाह कमिश्नर साहब அனாத அதான் அவர் நம்புறாரு அதான் நானும் நம்புறேன் மா மா பேட்டி 1 மினிட் உன் குழந்தையா அவ்வளவு பிள்ளையா அப்ப பிளீஸ் அவனை விட்டுருங்கப்பா அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டா போயிடுங்கப்பா Please. Ma. Please. போயிடுங்க. Thank you.
ஹாய் இது பாத்தியா அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலு நாயக்கன் எனக்கு தெரியாது ஓகே தர் நிலானை நேம் இல்ல சார் வேலு நாயக்கரேங்க இங்க இல்ல எங்க இருக்கார் எனக்கு தெரியாது அரெஸ்ட் ஹிம் கோ அதோப்டி செக் கரோ ஜோஷி தும் கிளேகர் பேன் மே டாலோ சலோ அகி சலோ தும் மட்டேட லக்கரோ तुम्हें देखो चलो ये घर छोड़ना मत सुन ले वेल ना करेंगे मरने की ट्रकर है तेरी हट तुम उस तरफ देखो अंदर போலீஸ் வராங்க போயிடுங்க போயிடுங்க போலீஸ் வராங்க போலீஸ் வராங்க இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல இல்ல நை சார் வை யூ ஆர் டுயிங் அவர் பெஸ்ட் சார் பட் பப்ளிக் முழுக்க அவர் பக்கம் இருக்காங்க அடி வாங்குறாங்க ஆனா எங்க மறைஞ்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவருக்காக உயிரை கூட விடுறாங்க இன்னைக்கு கூட அவர் காப்பாத்துறதுக்காக ஒரு பொம்பளை தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்க அதுவும் என் கண்ணு முன்னால இப்படிப்பட்ட ஒரு ஆளை இவ்வளவு பேர் என் கடவுளா மதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல Maybe it's not the public alone who is helping him. Sir? இல்ல வேற யாராவது நீங்க எங்க ரைட் பண்ண போறீங்க எங்க சர்ச் பண்ண போறீங்கன்னு முன்னாடியே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களோ என்னமோ புரியல வேலு நாயக்கருக்கு ரெண்டு குழந்தைங்க தெரியுமா ஏதோ பெட்ரோல் பங்க் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு பையன் செத்துட்டான் ஆனா பொண்ணு சாகல சின்ன வயசுலயே அவங்களை மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கும் இந்த கேஸுக்கும் ஐயா
நீங்க இதுக்காக இந்நேரத்தில் வந்தீங்க. நீங்க போங்க, எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஐயோ முருகா நாயக்கரே, என்ன ஆயிர அது பேசலையே? எங்க எங்க நாங்க ஒரு வார்த்தை பேசலையே? எனக்கு எங்க இருந்துதான் தைரியம் வந்ததோ? செல்வா, ஆயிர கூட்டு போய் படுக்க வைப்பிடலாம், உடம்புக்கு அது. நீங்க நின்ன இருக்கா நீங்க பார்த்து போறது? நான் போன என்ன நாயக்கருக்காக செத்தா பெருமை நாயக்கர. நீங்களே இப்படி பண்ண எப்படி? இருக்கு இது இங்க இருக்கியா? அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் போடு. நாய்க்கரே, என்ன பண்ண போறீங்க? ஏசிக்கு போன் போட போறேன். இவ்வளவு பேர் அடிபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு. நாய்க்கரே, நான் இத்தனை நாளா செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா. நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவனா? இப்போ ஒரு கழவனுக்காக 100 பேர் சின்ன பசங்க சரியில்லடா. சரியல்ல வேலு, வேலு மூடுறா. ஹலோ பா. நீங்களா பா? அப்பா நீங்களாப்பா? ஜி, நான் வேலு நாயகன் பேசுறேன். அங்க ஏசி ஐயா இருக்காங்களா? அப்பா என்னாச்சுப்பா, உங்களுக்கு ஒன்னும் அழலியே? இல்ல, என்ன பாக்கணும்னு ஏசி சார் தேடிட்டு இருந்தாரா? நாளைக்கு என் நீலா அம்மாவோட திதி, அது முடிஞ்ச உடனே பண்டனை கூட்டிட்டு போக சொல்லுமா? மாட்டேப்பா. சரி சொன்னாக்க. உங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியும், நீ சொல்லு. என்னால முடியாதுப்பா. யாரு போன்ல? யாரு யார் கூட பேசிட்டு இருந்த சொல்லு? யாரு யாரு போன்ல? யாரு போன்ல? எங்க அப்பா. ஓ, வேலு நாயக்கன்னு சொல்லு. ஏன், என்னமா, என்ன வேணுமா அவருக்கு? அடுத்த போலீஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இல்ல எங்க ஓடி ஒளியலாம் கேக்குறாரா? பின்ன என்ன சொன்னார் போன்ல? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு எங்க இருப்பேன்னு போன் பண்ணி சொன்னாரு. உங்களை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க சொன்னாரு.
வேலுநாயக்கருக்கு எதிராக கேஸ் நடக்குது, வந்து சாட்சி சொல்லணும். எங்க பிள்ளைக்கு அவர் தாங்க பேர் வச்சிருக்காரு, அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம். வேலுநாயக்கர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், வந்து சாட்சி சொல்லணும். தெரியும். அதுக்கு நீங்க வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லணும். நீங்க பயப்பட வேணாம், உங்களை பாதுகாப்பா நான் கூட்டு போவோம். ஏன் வேலுநாயக்கர் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியல? தெரியும், அதனாலதான் எதிரா சாட்சி சொல்ல முடியாது. உங்க புருஷன் இன்ஸ்பெக்டர் கெல்கர் யார் கொண்டாங்க தெரியுமா? தெரியுமா? छोड़ो, வேலுநாயக்கரை தேடி போனா இல்லங்கிற வார்த்தை வராதுன்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். நான் சாதாரணமான ஆள், என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். நீங்கள் ஒரு கேவலமான மனுஷன் நினச்சேன், உங்களை எப்படியா ஜெயிலில் போடணும்னு குறியாக இருந்தேன். ஆனால் இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் உங்களை உயிரா மதிக்கிறத நேரில் பார்க்கும்போது நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்யறேன், அது இல்லாமல் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அது புரிஞ்சுதான் உங்ககிட்ட உதவின்னு வந்து நினைக்கிறேன். நீங்க படிச்சவர் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க, நான் படிக்காதவன். என்னால் முடிஞ்சிட்டு நான் செய்யறேன், என்னன்னு சொல்லு. நாளை கோர்ட்ல தீர்ப்பு, ஆனா வெளியில எதுவும் ஓயல. தடுக்க போனா அனாவசியமா உயிர் தான் நாசமா போகுது. நாளைக்கு எந்த வித தடங்கணும் இல்லாம கோர்ட் நடத்த நீங்க தான் உதவி செய்யணும். நான் வேலுநாயக்க நினைச்சா முடிந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோர்ட்டில் தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மரணதண்டனை கூட இருக்கலாம். ஐயா, நான் 10 வயசுலேயே செத்துருக்க வேண்டியவன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் வராது, புறப்படும்.
உங்ககிட்ட எனக்கு இன்னொரு உதவி வேணும். நாளைக்கு உங்க பேரன உங்க வாயில வளர்த்தணும். என்னோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் பேர் தான் எனக்கு சக்திவேல். நாங்கெல்லாம் இருக்கோம் நினைக்கிறேன். மாஃப் கிஜி, ஐயோ நினைக்கிறேன், பரவாயில்ல நினைக்கிறேன். நீ போ நினைக்கிறேன், நீ போ, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ போ. நாங்கெல்லாம் இருக்கோம், நீ போ, ஒன்றும் ஆகாது நினைக்கிறேன். இத்தனை பேர் இருக்கோம் நாங்க, நீ போ நினைக்கிறேன். உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போ, நாங்க இருக்கோம், போயிட்டு வா.
அதிகாரம் போதலையா சாட்சி பத்தலையா நம்ம நாய்க்கிற இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது Oh.